தமிழக சட்டப்பேரவையின் 18வது சபாநாயகராக பதவியேற்றார் அப்பாவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து. கொரோனா தொற்றால் உயிரிழந்த 43 மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மருத்துவர்கள், செவிலியர்கள், இதர பணியாளர்களுக்கு ஜூன் மாதம் வரை ஊக்கத்தொகை வழங்கவும் உத்தரவு. பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ஒருபோதும் ரத்து செய்யப்படாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். முழு ஊரடங்கின் போது அத்தியாவசிய கடைகளை தவிர பிற கடைகளும் இயங்கின. விதிகளை மீறிய வியாபார நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து அபராதம் விதிப்பு. நடப்பாண்டின் முதல் புயல் அரபிக்கடலில் வரும் 14ஆம் தேதி உருவாகிறது. கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் தொடர்ந்து தீவிரமாக பங்காற்றும் விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள G7 மாநாட்டில் பிரதமர் மோடி நேரடியாக பங்கேற்க மாட்டார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நடப்பாண்டின் முதல் புயலான தாக்டே அரபிக்கடலில் வரும் 14ஆம் தேதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் இந்தியாவில் கண்டறியப்பட்ட உருமாற்றமடைந்த B1617 கொரோனா வைரஸ் தற்போது 44 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சீரம் நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசி தயாரிப்பது போல் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவில் தடுப்பூசி தயாரிப்பதற்கான வழிகளை அமெரிக்கா ஆய்வு செய்து வருகிறது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாட் அமைப்பில் இணைந்தால் இருதரப்பு உறவுகளில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என வங்கதேசத்தை சீனா எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு நடத்திய ராக்கெட் தாக்குதலில் கேரளாவைச் சேர்ந்த ஒரு பெண் உள்பட 33 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததை திரும்பப் பெறும் வரை இந்தியாவுடன் எந்த பேச்சும் நடத்த முடியாது என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் புதிய ஆட்சி அமைக்க நாளைக்குள் உரிமை கோர வேண்டும் என அரசியல் கட்சிகளுக்கு அதிபர் பித்யா பண்டாரி கெடு விதித்துள்ளார். ஆண்டில் 140 கோடியாக இருந்த சீனாவின் மக்கள் தொகை 2020ஆம் ஆண்டில் 0.53% உயர்ந்து 141 கோடியே 12 லட்சமாக அதிகரித்துள்ளது. தமிழக சட்டசபை கூடியதும் தற்காலிக சபாநாயகர் பிச்சாண்டி சபையை நடத்தினார். அப்போது சபாநாயகராக அப்பாவு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதை அறிவித்தார். இதைத் தொடர்ந்து அப்பாவுவை சபை உறுப்பினர்கள் வரவேற்று மேஜையை தட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் எழுந்து அப்பாவுவின் கைகளை பிடித்து சபாநாயகர் இருக்கைக்கு அழைத்து சென்று அமர வைத்தனர். இதையடுத்து துணை சபாநாயகராக கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கு பிச்சாண்டி பதவியேற்றார். பதவியேற்ற அப்பாவு, கு பிச்சாண்டி ஆகியோருக்கு முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு அனைவரையும் வணங்கி சபை நிகழ்ச்சியை நடத்தினார். 18வது சபாநாயகராக பதவியேற்ற அப்பாவு தமிழக சட்டசபையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்.
கொரோனா தொற்றால் உயிரிழந்த 43 மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தீவிரமாக பரவி வரும் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்த மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட முன்களப் பணியாளர்களும் கொரோனாவை எதிர்த்து கடுமையாக போராடி வருகின்றனர். இந்த சூழலில் மருத்துவர்களுக்கும் நோயாளிகளிடம் இருந்து தொற்று பரவி பலர் குணமடைந்தும் சிலர் உயிரையும் இழந்துள்ளனர். அவர்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 43 மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் கொரோனா இரண்டாம் அலை பெருந்தொற்று காலத்தில் பணியாற்றி வரும் மருத்துவர்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஆகிய 3 மாத காலத்துக்கு 30,000 ரூபாய் செவிலியர்களுக்கு 20,000 ரூபாய் இதர பணியாளர்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடத்துவது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பிளஸ் டூ தேர்வு தொடர்பாக ஆசிரியர்கள் கல்வியாளர்களுடனான ஆலோசனையில் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பதே பெரும்பாலானோரின் கருத்தாக உள்ளதாகவும் அதை எப்படி நடத்துவது என்பது குறித்து முதல்வருடன் ஆலோசனை பெற்று அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு தேர்வு குறித்து அறிவிக்கப்படும் கண்டிப்பாக பிளஸ் டூ தேர்வு நடத்தப்படும் எனவும் ஒத்திவைக்கப்படுமே தவிர ரத்து செய்யப்படாது எனவும் தேர்வு நடத்தப்படும் தேதியை முன்கூட்டியே தெரிவிக்க பெற்றோர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மாணவர்களும் பெற்றோர்களும் பயப்பட வேண்டாம் என குறிப்பிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் தேர்வுக்கு தயாராவதற்கு ஏற்ற வகையில் முன்கூட்டியே தேர்வு தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசிய கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அத்தியாவசிய கடைகள் தவிர பிற கடைகளும் திறக்கப்பட்டிருந்ததால் பல இடங்களில் கடை உரிமையாளருக்கு அபராதம் விதித்ததோடு கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் விதிமுறைகளை மீறி திறக்கப்பட்டிருந்த கடைகளை மூடி அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதேபோல திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஊரடங்கு மீறி திறக்கப்பட்ட பெட்டிக்கடை உரிமையாளர்களுக்கு நகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். ராஜபாளையத்தில் கூட்ட நெரிசலை தடுக்கும் விதமாக ஊரின் நடுவே இயங்கி வந்த காய்கறி கடைகள் ஊருக்கு ஒதுக்கப்பெற மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் முகக்கவசம் அணியாமல் பொது வெளியில் சுற்றித் திரிந்த நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரித்து திருப்பி அனுப்பினர். உலக செவிலியர் தின விழா புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பில் கோரிமேட்டில் உள்ள அன்னை தெரசா மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொரோனா சிகிச்சை பணியில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களுக்கு தலையில் கிரீடம் சுட்டி பாராட்டு சான்றிதழை வழங்கினார். பின்னர் பேசிய தமிழிசை செவிலியர்கள் தங்கள் உடல் நலத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நடப்பாண்டின் முதல் புயல் அரபிக்கடலில் வரும் 14ஆம் தேதி உருவாக வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 14ஆம் தேதி காலை தென்கிழக்கு அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி வடமேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவை ஒட்டிய பகுதிகளில் தாழ்வு பகுதி மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் லட்சத்தீவுகள், கடலோர கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் பலத்த மழை பெய்யும் எனவும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 16ஆம் தேதி கிழக்கு மத்திய அரபிக்கடலில் வலுவடைந்து புயலாக மாற வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரபிக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி வரை மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் எனவும் இந்த புயல் உருவாகும் பட்சத்தில் நடப்பாண்டின் முதல் புயலாக கருதப்படும் இதற்கு தாக்டே என்று பெயரிடப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
பின்கோடுங்களா? பின்கோடுனா அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு நம்பரை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பின்கோடுனா அந்த ஏரியாவுடைய சென்னையோட பின்கோடா? திருவான்மூரி கணக்கு பண்ணி வச்சுங்க 641 போடுறாங்க. ஓடிபி நம்பர் தானே சொல்றேன். அது நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்ல தான் கேட்கணும். தபால் பெட்டியோட நம்பர் தான் பின்கோடு. அது தெரியல. பின்கோடுனா போஸ்டல் ஐடி மாதிரி. பின்கோடுனா பதிவு எண். அதை பத்தி தெரியல. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான சாமக்காடு, பெருமாள் மலை, பண்ணை காட்டில் பெய்த கோடை மழையின் காரணமாக அணையின் நீர்மட்டம் 5 அடி உயர்ந்து முழு கொள்ளளவான 57 அடியில் 47 அடியை எட்டியுள்ளது. இதனால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் கடந்த ஆண்டைப் போலவே அணையின் நீர்மட்டம் 97.83 அடி அளவிற்கு தண்ணீர் உள்ளதால் இந்த ஆண்டும் குறித்த காலமான June 12 பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக தண்ணீர் திறக்கப்பட்டால் 18 லட்சம் ஏக்கரில் முப்போக சாகுபடி செய்ய முடியும் என வேளாண் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக வேதாரண்யத்தில் முல்லைப்பூக்களை விற்பனை செய்ய முடியாததால் தோட்டக்கலைத்துறை மூலம் கணக்கெடுத்து அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5000 ஏக்கரில் விவசாயிகள் முல்லைப்பூ சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு விளைவிக்கப்படும் முல்லை அரும்பு கோவில் வழிபாடு மற்றும் வீட்டு விசேஷங்களுக்கு மாலைகளாக தொடுக்கப்பட்டு பயன்பட்டு வந்தது. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு உள்ளதால் வியாபாரிகள் முல்லைப்பூக்களை வாங்க முன்வராததால் வெளியூர்களுக்கு பூக்களை அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு தோட்டக்கலைத்துறை மூலம் முறையாக கணக்கெடுத்து அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5000 ஏக்கர் பரப்பளவில் சம்மங்கி பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கால் சுப நிகழ்ச்சிகள் கட்டுப்பாடுகளுடன் நடத்தப்படும் நிலையில் பூக்களின் பயன்பாடு குறைந்துள்ளது. கடந்த ஒரு வார காலமாக சத்தியமங்கலம் பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள சம்மங்கி செடிகளிலிருந்து பூக்கள் பறிக்கப்படாமல் உள்ளது. பூவை பறிக்காமல் அப்படியே விடுவதால் ஒருவிதமான நோய் தாக்குதலுக்கும் செடி ஆளாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாள் ஒன்றுக்கு ₹25 லட்சம் மதிப்புள்ள 40 டன் சம்மங்கி பூக்கள் வீணாவதாகவும் கூறுகின்றனர். நாகை தியாகராஜபுரம் பகுதிக்கு வந்த கிராம விடியல் நிறுவன ஊழியர் அப்பகுதி மக்களை பணம் கட்ட சொல்லி நிர்பந்திக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. கொரோனா விதிகளை மீறி முகக்கவசம் அணியாமல் அந்த பகுதி மக்களை ஒன்று கூட்டி குழு கூட்டம் நடத்தும் அந்த நிறுவன ஊழியரின் செயலை அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் படம் பிடித்து வெளியிட்டுள்ளனர். இதேபோல நாகையை அடுத்துள்ள வேங்கிடாங்கால் பகுதியைச் சேர்ந்த தமிழ் என்பவரிடம் LND சுய உதவிக்குழு நிறுவன ஊழியர் பேசும் ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருமருகல் ஒன்றியம் அம்பல் ஊராட்சி காமராஜர் தெருவில் எக்விடாஸ் நுண்கடன் நிறுவன ஊழியர்கள் வசூல் வேட்டையில் ஈடுபட்டதால் இவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மேல அனப்ப நாடி பகுதியைச் சேர்ந்தவர் குருராஜ். இவர் 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நிலையில் கடந்த 10 வருடங்களாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். கொரோனா வைரஸ் தொற்று 2ஆம் அலை கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் இந்த சூழலில் ஊரடங்கு நேரத்தில் அவசர கால தேவைக்காக மக்கள் பயணிக்க தனது ஆட்டோவை இலவச வாகனமாக மாற்றியுள்ளார். மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று அதற்கான அடையாள அட்டையோடு ஊரடங்கு நேரத்தில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கும் போக்குவரத்து கிடைக்காமல் பேருந்து நிறுத்தம், ரயில் நிறுத்தங்களில் காத்திருக்கும் பயணிகளை அழைத்துச் சென்றும் தனது சேவையை தொடர்ந்து வருகிறார். மேலும் ஒரு சில கொரோனா நோயாளிகளை கூட அவசர மற்றும் நெருக்கடி நேரத்தில் ஆட்டோவில் அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்.
பணமின்றி தவிக்கும் முதியவர்களுக்கு இலவசமாகவே இந்த ஊரடங்கு நேரத்தில் ஆட்டோவை இயக்கி வருகிறார். தற்போதைக்கு இவரும் இவருடைய நண்பர் அன்புநாதனும் இந்த சேவை முயற்சியில் இறங்கியுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் கடந்த முறை போலவே தன்னார்வலர்களுக்கு உரிய அடையாள அட்டை வழங்கி பொதுமக்களுக்கு சேவையாற்ற வாய்ப்பு வழங்க வேண்டும் என குருராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆணையின்படி பொதுமக்களுக்கான இந்த கொரோனா நேரங்களில் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அவசர உதவிகளுக்கு மருத்துவமனை செல்வதற்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுலேயும் இல்லாதவங்க யாராக இருக்காங்க அப்படின்ற அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் பார்த்து எங்களோட தோழர்களோட குழுவினோ தன்னார்வ குழுவோடு சேர்ந்து இலவச வாகன சேவை வழங்கிக்கிட்டு வர்றோம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இருந்து அரசு ஊழியர்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்ல இன்று முதல் சிறப்பு அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. அதுபோல நாகையிலிருந்து வேதாரண்யத்திற்கும் சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஏகாம்பரம் சுந்தரராஜன் ஊரடங்கிற்கு முன் அதிக அளவில் மதுபானம் வாங்கி பதுக்கி வைத்து அதை தற்போது கள்ளத்தனமாக விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக அங்கு சென்று சோதனை செய்த போலீசார் சுமார் 100 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் பேரூராட்சி நிர்வாகத்தினர் கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் பகுதியில் மக்கள் பொது முடக்கத்தை முறையாக கடைபிடிக்கிறார்களா என காவல்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு நேரங்களில் இந்த பகுதியில் சில நாட்களாக தெருவிளக்குகள் சரிவர எரியவில்லை. இதனால் திருட்டு சம்பவங்கள் நடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கும் மக்கள் மின்சார வாரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா முதல் அலை வீசியபோது தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை குறைந்து காணப்பட்ட பெரம்பலூரில் தற்போது 3 இலக்க எண்களில் தொற்று பதிவாகி வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் முழு ஊரடங்கை கண்காணிக்க 10 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒலிபெருக்கிகள் மூலம் ஒத்துழைப்பு தருமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ரா பன்னீர்செல்வம், ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மகாராணி, ஆயத்தீர்வை உதவி ஆணையர் சரஸ்வதி, அரசு மருத்துவமனை துறை இணை இயக்குநர் ஜீவா, ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சம்பத் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் தணிக்கை பிரிவு உதவி இயக்குநர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் பொறியாளர், சுற்றுச்சூழல் துறையின் மாவட்ட பொறியாளர், காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் செவிலியர் உட்பட 14 பேருக்கு கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர்களில் 8 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கோடை வெயில் தொடங்கியதிலிருந்து வெயில் கொளுத்து வருகிறது. நேற்றைய நிலவரப்படி 104 டிகிரி பாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகியிருந்தது. இதனால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் அதிகாலை சுமார் 1 மணி நேரம் வேலூர், காட்பாடி, பள்ளிகொண்டா, குடியாத்தம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் காலை முதல் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவரின் உடலை ஊருக்குள் கொண்டுவர கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலையை முள்வேலி கொண்டு அடைத்தனர். மல்லிக்குடி பகுதியைச் சேர்ந்த 46 வயது நபர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சென்னையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலை மல்லிக்குடிக்கு எடுத்து வர எதிர்ப்பு தெரிவித்து இரவோடு இரவாக மக்கள் சாலையை அடைத்தனர். அதிகாலையில் அமரர் ஊர்தி வந்தபோது ஊர் மக்கள் உள்ளே வர அனுமதிக்கவில்லை. காவல்துறையினர் மற்றும் தாசில்தார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பிரேதத்தை நேரடியாக இடுகாட்டுக்கு கொண்டு செல்ல கிராம மக்கள் இசைவு தெரிவித்தனர். அதன்படி நேராக அவரது உடல் மயானத்தில் கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது.
கொரோனா தடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்கிறது எதுவும் நம்ம பின்பற்றதில்லை. எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க. பஸ் ஏறிக்கிறாங்க, கோயில் திருவிழான்னு போகிறாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியம், எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஒரே காரணத்தினால தான் கொரோனா வருது. கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் முன்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டில் யாரும் வெளியே அனுப்பக்கூடாது. முக்கியமாக நம்ம வந்து யாரோ ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். முக்கியமான தேவைக்கு மட்டும் போகணும். மாஸ்க் அணியணும், சானிடைசர் போடணும். ஏன் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு துணியை தனியாக கழட்டி போட்டுடணும். கொரோனா வரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் சொல்கிறபடி நம்ம கேட்குறது கிடையாது. எல்லாரும் நம்ம மக்கள் ஒன்று கூடுறோம், பஸ் ஏறுறோம். நம்ம நினச்சா எல்லாம் போய் சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதும் ஒன்று கூடி போகிறதும் கோயில் குளம்னு போயிட்டுருக்கோம். அவங்க யாருக்காக சொல்கிறாங்க, நம்மளுக்காக சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத பின்பற்றி வீட்டில் இப்போ எங்களுக்கெல்லாம் கொரோனா வரலனாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இஞ்சி சாறு, கவசர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அரசு அறிவுறுத்துகின்றபடி சானிடைசர் போன்றவற்றை வைத்து நம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற அறிவுரைப்படி நடந்து கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும், கபசர குடிநீர் குடிக்கணும், சட்டத்திட்டத்தை மதிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். நாங்களும் அதுமாரி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பாதுகாக்கணும், அவங்கவுங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிற இது தலையாய பிரச்சனை. மூணாவது அளவு கண்டிப்பாக வராத அளவுக்கு நாம் இதை உருவாக்கிக்கணும். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சுற்றுலா தொழிலை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக தனுஷ்கோடி 7 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்ததால் வருவாயின்றி கடுமையான பாதிப்புக்குள்ளான மக்கள் அதிலிருந்து மீண்டு வந்த நிலையில் மீண்டும் சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடி செல்ல அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி செல்லும் சாலையில் உள்ள வண்டி சோலை பகுதியில் சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாததால் வாகன போக்குவரத்து குறைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக வன விலங்குகள் நடமாட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் குன்னூர் வண்டிச்சோலை செல்லும் சாலையின் ஓரத்தில் குடியிருப்பு அருகே உலா வந்த காட்டுரிமை நீண்ட நேரம் சாலையின் ஓரத்திலும் குடியிருப்பின் மிக அருகிலும் சுற்றித் திரிந்தது. பின்னர் அருகில் உள்ள பாரஸ்டில் வனப்பகுதியில் சென்றது. அந்த பகுதியில் வன விலங்குகளால் அசம்பாவிதங்கள் நடக்கும் முன் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொரோனா ஊரடங்கை பொருட்படுத்தாமல் புதுக்கோட்டையில் சிலர் தேவையற்ற காரணங்களுக்காக பொது வெளிகளிலும் சாலைகளிலும் சுற்றித் திரிந்து வருகின்றனர். அவர்களை போலீசார் அறிவுரை கூறி வீடுகளுக்கு திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் பகுதியில் தேவையின்றி சாலைகளில் பயணம் மேற்கொண்டவர்களை தடுத்து நிறுத்திய நகர காவல் ஆய்வாளர் குருநாதன் கொரோனா நோயின் தீவிரத்தன்மை குறித்தும் பாதிப்புகள் குறித்தும் மக்கள் தங்களை தாங்களே எவ்வாறு காத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஒலிபெருக்கி மூலம் அறிவுரை வழங்கி அவர்களை எச்சரித்து வருகின்றனர். மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள், அவரது உறவினர்கள் எவ்வாறு தவிக்கிறார்கள் என்பதை வந்து பார்த்துவிட்டு அதன் பின்பு பொதுவெளிக்கு வாருங்கள் என நூதன முறையில் அவர்கள் அறிவுரை வழங்கி வருவது சுற்றித் திரிபவர்களுக்கு நல்ல பாடமாக அமைந்துள்ளது. கோவில்பட்டி டிஎஸ்பி கலைக்கதிரவன் தலைமையிலான போலீசார் சாதாரண உடையில் டீ கடைகளுக்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது விதிகளை மீறி அதிகமான மக்கள் கூட்டத்துடன் டீ விற்பனை செய்தது தெரிந்து அக்கடைகளுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர். மேலும் கோவில்பட்டி நகரில் அனைத்து டீ கடைகளும் செயல்பட காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதையடுத்து கோவில்பட்டி நகரில் உள்ள அனைத்து விதமான கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கரூரில் முக்கிய சாலைகளில் பொதுமக்கள் கொரோனா அச்சமின்றி வெளியே சுற்றி வருகின்றனர்.
கரூரில் முக்கிய சாலைகளில் இரும்பு தடுப்புகள் அமைத்து வாகன தணிக்கையில் ஈடுபடும் போலீசார் உரிய காரணங்கள் இன்றி வெளியே வரும் பொதுமக்களையும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்து வருகின்றனர். இருப்பினும் பொதுமக்கள் கொரோனா அச்சமின்றி அதிக அளவில் இருசக்கர வாகனங்களில் உலா வருவதை காண முடிகிறது. இதனால் அதிக அளவில் கொரோனா பரவும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இரண்டாவது கட்ட கொரோனா அலை மிக வேகமாக பரவி வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வு இல்லாததால் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் கூட்டமாக இருசக்கர வாகனத்தில் சாலைகளில் சென்று வருகின்றனர். இதனால் தளர்வில்லாத முழு முடக்கத்தை அமல்படுத்தினால் மட்டுமே பரவலை கட்டுப்படுத்த முடியும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கார் வாங்கி விற்கும் தொழிலுடன் ஒர்க் ஷாப் வைத்து நடத்தி வந்தவர் கமலக்கண்ணன். இவரது ஒர்க் ஷாப்பில் உதவியாளராக பணியாற்றி வந்தவர் அரவிந்த்குமார். இவருக்கும் கமலக்கண்ணனுக்கும் வாகனம் வாங்கி விற்றதில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்து வந்த நிலையில் பேச்சு முற்றி தகராறு ஏற்பட்டது. இதில் அருகில் இருந்த கம்பியை எடுத்து கமலக்கண்ணனின் தலையில் அரவிந்த்குமார் கடுமையாக தாக்க ரத்தம் சொட்ட சொட்ட கமலக்கண்ணன் இறந்து போனார். முதலில் ஒர்க் ஷாப்பில் தானாக விழுந்து தலையில் அடிபட்டு இறந்ததாக நினைத்த காவல்துறையினர் விசாரணையில் அரவிந்த்குமார் தான் கொன்றார் என்பதை கண்டறிந்து உடனே அரவிந்த்குமாரை கைது செய்தனர். குளித்தலை அருகே மேட்டு மருதூர் செல்லும் வழியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள மிக மோசமான பாலத்தை புதுப்பிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட மேட்டு மருதூர் பனிக்கம்பட்டி உள்ளிட்ட சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் செல்லும் வழியில் சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிட்டிஷ் காலத்தில் கொடிங்கால் வாய்க்கால் இடையே கட்டப்பட்ட கல்லுப்பாலம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்த பாலத்தில் விவசாயம் செய்வதற்கு இடுபொருட்கள் கொண்டு செல்லுதல், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அரசு பேருந்துகள் லாரிகள் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் என தினமும் சுமார் 1000 கணக்கில் சென்று வருகின்றனர். ஒருவேளை இந்த பாலம் இடிந்து விழுந்தால் சுமார் 6 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்படும். பாலம் இடிந்து விழும் நிலையில் தடுப்பு சுவர்கள் இல்லாமலும் அடிக்கட்டைகள் இடிந்தும் பழுதடைந்து உள்ளது. கொடிங்கால் வாய்க்காலில் தண்ணீர் வரும் காலங்களில் பாலம் இடிந்து விழுந்து பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படும் முன்னர் பாலத்தை இடித்து புதுப்பிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் பாபநாசம் அருகே உள்ள குண்டூர் கிராமத்தில் ராணுவ வீரர்கள் கபாலீஸ்வரன் பிரகதீஸ்வரன் ஆகியோர் இல்லத்தில் டிரான்ஸ்பார்மர் பழுது காரணமாக கடந்த ஒரு வாரமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. இதனால் அருகில் இருந்த உறவினர் வீட்டில் தங்கி காலை வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 40 பவுன் தங்க நகைகள் 90,000 ரூபாய் பணம் திருட்டு போனது தெரிய வந்தது. திருட்டு சம்பவம் குறித்து மெலட்டூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு மாறு வேடத்தில் சென்ற போலீசாரிடம் மது பாட்டில்களை விற்ற பெண்ணை பிடித்து விசாரணை செய்தபோது மது பாட்டில்களை கரும்பு தோட்டத்தில் பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்றது தெரிய வந்தது. வலசை பகுதியைச் சேர்ந்த சின்னழகி என்ற பெண்ணை கைது செய்த காவல்துறையினர் தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த 71 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் ஒரே நாளில் மேலும் 37,290 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. 79 பேர் உயிரிழந்த நிலையில் 4,23,957 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இங்கிலாந்திலிருந்து கேரளா திரும்பிய 125 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 11 பேருக்கு உருமாறிய கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து 32,978 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கேரளாவில் வரும் 24ஆம் தேதி வரை பொது முடக்கம் அமலில் இருக்கும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மதுரை மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்படும் அபாய சூழல் நிலவுவதால் ஆக்ஸிஜன் வழங்க கோரி மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனும் தமிழக முதல்வரும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கடிதம் எழுதியிருந்தனர்.
இந்நிலையில் கேரளா கஞ்சிக்கோடியிலிருந்து 31 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தென் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மதுரை ராஜாஜி கொரோனா சிறப்பு மருத்துவமனைக்கு கேரளாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட 31 டன் ஆக்சிஜனில் 8 டன் ஆக்சிஜன் லாரி மூலமாக கொண்டுவரப்பட்டு முதல் கட்டமாக நிரப்பப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் குறைந்த அளவிலான ஆக்சிஜன் படுக்கைகளே உள்ளதால் அதிக பாதிப்புக்குள்ளான நோயாளிகள் பாதுகாப்பாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இங்குள்ள நோயாளிகளுக்கு தட்டுப்பாடின்றி ஆக்சிஜன் கிடைக்கவும் கூடுதல் ஆக்சிஜன் படுக்கைகளை உருவாக்கும் வகையிலும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் 1000 கிலோ லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விரைவில் ஆக்சிஜன் கிடங்கு அமைக்கப்பட்டு நோயாளிகளுக்கு தட்டுப்பாடின்றி ஆக்சிஜன் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் 15 மையங்களில் 500 படுக்கை வசதிகள் அமைக்கப்பட்டு 300 படுக்கைகளுக்கு மட்டுமே ஆக்சிஜன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் சிகிச்சை பெற வருபவர்கள் மருத்துவமனை முன்பு அரை மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை நிவர்த்தி செய்ய மேலும் 400 படுக்கை வசதிகள் ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் கொள்ளை சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதை தடுக்க கதவுகளில் இரும்பு கிரில் போடப்பட்டு இருப்பதுடன் கடை ஊழியர்கள் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஈரோடு கண்ணுடையான்பாளையத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தினசரி பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. கபசுர குடிநீருடன் சேர்த்து வைரஸை தடுக்கும் வகையில் ஆவி பிடிக்கும் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மஞ்சள், நொச்சித்தழை, வேப்பந்தழை, தைலம் ஆகியவைகளை சேர்த்து தண்ணீர் நன்கு கொதிக்க வைக்கப்படுகிறது. பொதுமக்கள் தினமும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை இதனை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் சங்கிலியை உடைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தீயணைப்பு வாகனங்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சி பகுதிகளில் சுகாதாரத்துறை சார்பில் கொரோனா தடுப்பூசி முகாம் வேளாங்கண்ணி பேரூராட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊசி செலுத்திக் கொண்டனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பழனியில் கோட்டாட்சியர் ஆனந்தி தலைமையில் உழவர் சந்தையில் ஆய்வு நடத்தப்பட்டது. அங்கு கூட்டமாக மாஸ்க் அணியாமல் சமூக விலகலை கடைபிடிக்காமல் காய்கறிகளை வாங்க பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாதுகாப்பு உடையணி அறிவுறுத்தப்பட்டது. இதில் வட்டார மருத்துவ அலுவலர் ராஜேஸ்வரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருமயம் கோட்டை வாசல் பகுதியில் ஒரே தெருவில் வசிக்கும் 5 நபர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் நீராவிப்பட்டி கிராமத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியின் கையை பிடித்திழுத்த அடையாளம் தெரியாத வட மாநில முதியவரை மக்கள் அடித்து போலீசில் ஒப்படைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் மனநலம் சரியில்லாதவர் என்பது தெரியவந்துள்ளது. காயமடைந்த அவருக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக நகர்ப்பகுதியில் இயங்கி வந்த இறைச்சி கடைகள் அனைத்தும் கோட்டாட்சியர் உத்தரவுப்படி புறவழிச்சாலை அருகே விசாலமான இடத்திற்கு மாற்றப்பட்டன. மதுரை மேலமாசி பகுதியைச் சேர்ந்த சிட்டு ராணி என்பவர் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடந்த 2 மாதங்களுக்கு முன் கவியரசன் என்பவரை திருமணம் செய்து கொண்ட சிட்டு ராணி தற்போது கர்ப்பமாக இருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். அவர் உயிரிழப்பில் தங்களுக்கு சந்தேகம் உள்ளதாக சத்திரக்குடி காவல்துறையில் புகார் தெரிவித்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கவியரசனை விசாரித்து வருகின்றனர்.
குமரி மாவட்டத்தில் விடிய விடிய இடியுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் செம்மன் காலை பகுதியில் அமைந்துள்ள ஹிட்டாச்சி என்ற தனியார் ஏடிஎம் மையத்தில் இன்வெர்டர் இணைப்பை துண்டித்து இரும்பு கம்பியால் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் ஏடிஎம் மையத்தில் கொள்ளையர் மிளகாய் பொடியை தூவிவிட்டு சென்றுள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. தகவல் அறிந்த அருமனை காவல் போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நோய் தொற்று பரவல் வேகம் அதிகரித்துள்ளது. மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மொத்தமுள்ள 1625 படுக்கைகளும் 559 ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளும் தற்போது நிரம்பியுள்ளன. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு போதிய படுக்கை வசதி இல்லாத நிலை உள்ளது. நோய் தொற்று கட்டுக்குள் வரவில்லை என்றால் நிலை மோசமாகிவிடும் என சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சி அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் கொரோனா கட்டுப்பாட்டு அறை துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. மருந்து மாத்திரை உணவு உதவி தேவைப்பட்டால் உடனடியாக நகராட்சிக்கு 250452 அல்லது 290452 என்ற எண்ணிற்கு அழைத்து உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐந்து விளக்கு அருகே செயல்பட்டு வந்த அண்ணா தினசரி சந்தை கொரோனா விதிமுறைகளை காரணம் காட்டி புதிய பேருந்து நிலையம் அருகே நகராட்சி நிர்வாகத்தினர் மாற்றினர். இந்த நிலையில் அதே இடத்தில் காரைக்குடி சுற்றுப்புற பகுதி கிராம மக்கள் விளைவித்த காய்கறிகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இதற்கு காரைக்குடி வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கிராமத்து விவசாயிகள் காய்கறிகளை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சி அலுவலகத்தில் சுகாதாரத்துறை சார்பில் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர் சாலை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல பழங்குடியின கிராமங்களில் கொரோனா பரவி வருவதால் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு பேரூராட்சியின் மூலமாக கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்திலும் புதுவையிலும் கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இரண்டு மாநில அரசுகளும் அந்தந்த மாநில எல்லைக்குள் வாகனங்களை சோதனை மேற்கொண்ட பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. தமிழகத்தில் கொரோனாவின் இரண்டாம் அலையை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு சிகை அலங்கார கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் சிகை அலங்கார கடைகள் வைத்திருக்கும் 100க்கு மேற்பட்ட முடித்திருத்தும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கின்றனர். எனவே அரசு முடித்திருத்தும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்து உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். எங்களால் வேலை கூட செய்ய முடியாம ரொம்ப கஷ்டம். கடை வாடகை, வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் சாப்பாடு கூட வழி இல்லாம நாங்கள் குழந்தை குட்டியை வச்சுக்கிட்டு அனைத்து சலும் கடைகள் இருக்கும் தொழிலாளிகளும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் தமிழக அரசு ஒரு உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றத நாங்கள் எதிர்பார்த்துட்டு வருவோம். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்க. தேனி மாவட்டம் போடி சின்னமனூர் அருகே மார்க்கையின் கோட்டை பகுதியைச் சேர்ந்த இமானுவேல் என்பவர் அந்த பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி வெளியூருக்கு அழைத்து சென்றுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் தென்காசி பகுதியில் இருந்த இமானுவேல் மற்றும் சிறுமியை மீட்டனர். சிறுமியை கடத்திச் சென்ற கூட்டத்திற்காக சின்னமனூர் காவல்துறையினர் இமானுவேலை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்து மதுபான பாட்டில்களை விற்பனை செய்து வந்த பெண்ணை கைது செய்த காவல்துறையினர் அப்பெண்ணிடம் இருந்து 1355 மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பூ மார்க்கெட்டில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் பொதுமக்களும் வியாபாரிகளும் கூடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகமும் இதனை வேடிக்கை பார்ப்பதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகேயுள்ள பெரிய மிளகுப்பாறை பகுதி வாரச்சந்தையில் காய்கறி மளிகை சாமான்கள் வாங்க அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குவிந்தனர்.
இதில் பலர் முகக்கவசம் அணியாமலும் தனி மனித இடைவெளி பின்பற்றாமல் பொருட்களை வாங்கிச் சென்றனர். இதுபோன்று அரசு உத்தரவை மீறி செயல்பட்டும் சந்தைகள் கடைகள் போன்றவை கண்டறிந்து அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி கடந்த 2018 கடத்தப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் சேகர் முருகன் ஆகிய இருவருக்கும் முறையே 15-10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ரயில்வே காலனியில் வடமாநில தொழிலாளர்கள் 5 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவர்களை தனிமைப்படுத்தும் பணியில் பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டனர். மேலும் 5 பேருக்கும் அரசு வழங்கும் இலவச ஊட்டச்சத்து மாத்திரைகள் அடங்கிய மருந்து பெட்டகம் வழங்கப்பட்டு அந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளான எறையூர், ஏமம், நத்தக்காளி, குன்னத்தூர், கிளியூர் உள்ளிட்ட 50-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் பயிரிடத் தொடங்கியுள்ளனர். குறைந்த அளவே தண்ணீர் உள்ளதால் மழையை நம்பி குறுவை சாகுபடியை செய்வதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத 4 பலசரக்கு கடைகளை பூட்டி சீல் வைத்த நகராட்சி அதிகாரிகள் கடையின் உரிமையாளர்களுக்கு 13,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சேலத்திலிருந்து சென்னைக்கு தினசரி இயக்கப்பட்டு வந்த விமான சேவை நாளை முதல் 10 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக சேலம் விமான நிலைய இயக்குநர் அறிவித்துள்ளார். முழு ஊரடங்கே அமலில் உள்ள நிலையில் விமான பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் விமான சேவை நிறுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சின்ன இழுப்பப்பட்டு பகுதியில் ஹோமியோபதி மருத்துவர் ரங்கநாதன் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் 11 பவுன் நகை மற்றும் 2,75,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருட்டு சம்பவம் குறித்து மணல்மேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் முழு ஊரடங்கு விதிகளை பொதுமக்கள் பின்பற்றவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கார், மோட்டார் சைக்கிள், வாகன ஓட்டிகள் ஏராளமானோர் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் சாலைகளில் உலா வந்த வண்ணம் உள்ளனர். காவல்துறையினரும் அவர்களை தடுக்காத நிலையில் முழு ஊரடங்கால் பயன் கிடைக்காத நிலை ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கரூர் அருகே லாரி மோதிய விபத்தில் அர்ஷிதா என்ற 9ஆம் வகுப்பு பயிலும் சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் லாரி ஓட்டுநரை கைது செய்யக்கோரி காவல்துறையினரின் வாகனத்தை முற்றுகையிட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் லாரி ஓட்டுநர் கைது செய்யப்படுவார் என உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. செங்கல்பட்டு அருகே சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் தனியார் மருத்துவமனை ஒன்று குடியிருப்பு பகுதியில் இருப்பதால் அங்கு மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிகிச்சைக்காக வருபவர்களும் அவர்களை பார்க்க வருபவர்கள் என பலர் அந்த பகுதியில் கூடுவதால் கொரோனா தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சமூக இடைவெளி இல்லாமல் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நோன்பு பெருநாள் தர்மமாக 5 கிலோ அரிசி, மளிகை பொருட்கள், இறைச்சி ஆகியவற்றையும் கொரோனா பரவலை தடுக்க முகக்கவசமும் 300க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மேய்ச்சலுக்கு சென்ற எருமை மாடு நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் பரிதாபமாக வாய்ப்பிழந்து உயிருக்கு போராடி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் செல்போன் கடையின் பூட்டை திறந்து 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த 9 செல்போன்கள் திருடப்பட்டுள்ளன. ஊரடங்கை பயன்படுத்தி நடந்த இந்த திருட்டு சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.